ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இது எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு, 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடலாம். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி இதோடையே சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் ஒரு 6 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம், அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். உப்பு சேர்த்ததும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி வதங்கலை, திரும்ப மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த குழம்பு நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகுளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கலாம். கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு சூடான சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.